ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி நம்ம எதுக்கு கொண்டாடிட்டுருக்கோம், ரீசனே தெரியாமல் நம்ம வருஷம் வருஷம் தீபாவளி கொண்டாடிட்டுருக்கோம், அது எதுக்காக, என்ன ரீசன், எதனால் தீபாவளி கொண்டாடிட்டுருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, பி சேஃப், ஓகேங்களா? வாங்க போகலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பலவேறு பண்டிகைகள் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஓகேங்களா? தற்போது அதன் பின்னணியில் உள்ள புராண கதைகளை பற்றி நாம் பார்க்கலாம். வருட வருடம் தீபாவளி பண்டிகை கொண்டாடி கொண்டு வருகிறோம். எதற்காக என்று இதுவரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆம், வாங்க பார்க்கலாம். இப்போது நரகாசுரனை கொன்ற நாளை தான் நாம் தீபாவளியாக கொண்டாடி வருகின்றோம். சரி, யார் இந்த நரகாசுரன்? அவனோ மிக பெரிய கொடிய அரக்கன், மிக சக்தி வாய்ந்தவன், பூமாதேவியின் புதல்வன். அவன் தந்தை வராகன். இவன் வானாசரனுடன் சேர்ந்து மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். இவன் மண்ணுலகத்தை ஆண்டது போக விண்ணுலகத்தையும் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டான். இதற்காக அரசவையை கூட்டி தன் ஆசையை தெரிவித்தார். ஆனால் அது முடியாத காரியம் என்று அங்குள்ள அமைச்சர்கள் கூறினர். எதற்காக என்று பார்த்தால், விண்ணுலகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் சாகாவரம் பெற்றவர்கள் எனவும், அதனால் அவர்களை வெல்வது சாதாரண விஷயம் அல்ல என்றும், நீங்கள் சாகாவரம் பெற்றால் மட்டுமே உங்களால் தேவலோகத்தையும் ஆள முடியும் என்று அங்குள்ள அமைச்சர்கள் ஆலோசனை கூறினர். இதனை அறிந்த நரகாசுரன் மிக கடுமையான தவம் ஒன்று மேற்கொண்டார். கடும் தவத்தை கண்ட பிரம்மதேவரோ நரகாசுரன் முன் தோன்றினார். அப்போது நரகாசுரன், ஐயனே, எனக்கு சாகாவரம் தர வேண்டும் என்று கேட்டார். ஆனால் இம்மண்ணுலகத்தில் பிறந்த ஒருவன் இறந்தே ஆக வேண்டும், அதனால் வேறேதேனும் வரம் ஒன்று கேட்க சொன்னார். இதனை கேட்ட நரகாசுரன் மிக தந்திரமாக ஒரு வரத்தை யோசித்து பிரம்மனிடம், ஐயனே, தன் தாயின் கையால் தான் இறக்க விரும்புகிறேன் என்றான். எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டான் என்பது அவனின் யோசனையாகும். அந்த வரத்தை பிரம்மனும் வழங்கினார். இவ்வரம் பெற்ற நரகாசுரன் மேலும் தன் கொடுமையை அதிகரித்தான். தேவலோகம் சென்று 16,100 தேவர்களையும் கைது செய்தான். அதோடு மட்டுமில்லாமல் இந்திரனின் தாய் அதிதியின் காதணியை பறித்து சென்றனர் அசுரர்கள். அங்கிருந்து தப்பிச் சென்ற இந்திரன் உலகத்தையே காத்தருளும் மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார். ஆனால் விஷ்ணு, தற்போது தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்துள்ளேன், அவரிடம் சென்று முறையிடுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்றார். பின்பு கிருஷ்ணனிடம் உதவி கேட்டு இந்திரன் சென்றான். நரகாசுரனை அழிப்பதாக உறுதி அளித்து அவரிடம் போரிட செல்வதற்கு ஆயுத்தமானார் கிருஷ்ணன். தானும் வருவதாக கிருஷ்ணனின் மனைவியான சத்யபாமா கூறினார். நரகாசுரனுடன் போரிட்ட கிருஷ்ணன் அவனது அனைத்து சேனைகளையும் துவம்சம் செய்தார். அப்போது நமது குறும்புக்கார கிருஷ்ணன் நரகாசுரனின் சேனையால் தன் காயமடைந்தது போல் நடித்தார். இதனால் மிகவும் கோபம் அடைந்த சத்யபாமா நரகாசுரன் மீது அம்பினை தொடுத்தார். சத்யபாமாவின் அம்பு துளைத்த நரகாசுரன் மண்ணில் சாய்ந்து உயிரை துறந்தான். என்னடா, நாம் சாகாவரம் பெற்றோமே என்று யோசித்த நரகாசுரன் சத்யபாமாவே பூமாதேவியின் அவதாரம் என்பதை அறிந்தார். ஆம், சத்யபாமா பூமாதேவியின் அவதாரம் தாம். தன் தாய் கையால் இறக்க வேண்டும் என்ற வரம் சத்யபாமாவால் நிறைவேறியது. சத்யபாமாவிற்கும் அப்போது தான் தன் மகன் நரகாசுரன் என்பதை உணர்ந்தார். தன் மகன் என்றும் பாராமல் மக்கள் கொடுமைப்படுத்திய நரகாசுரனை கொன்ற சத்யபாமாவின் தியாகத்தை போற்றும் விதமாகவும் நரகாசுரன் கொல்லப்பட்ட தினத்தை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. பின்பு நாளடைவில் தீபாவளி பண்டிகை வியாபார நோக்கத்தில் மட்டுமே கொண்டாடி வருகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா எதற்காக நாம் தீபாவளி கொண்டாடுகிறோம் என்று? இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம எதற்காக தீபாவளி கொண்டாடுகிறோம் என்று, நம் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடும் போதும் அதற்கான
ஒரு வரலாற்றை நம் முன்னோர்கள் வைத்தே ஒரு ஒரு பண்டிகையும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். பி சேஃப். சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய், சி யூ.